ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் டெய்ல். பிக் பாஸ்ல 4வது சீசன்ல டைட்டில் வின் பண்ணின உடனே ஆரி அர்ஜுனன் தன்னுடைய அடுத்த படத்துல சைன் பண்ணியிருக்கிறாரு. பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியே வந்த போட்டியாளர் எல்லாம் ஒரு பக்கம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆரி அர்ஜுனன் பிக் பாஸ்ல இருந்து கிடைச்ச புகழ்ல தன்னுடைய திரை வாழ்க்கையுடைய அடுத்த பயணத்துக்கு புதிய அஸ்துவாரமா போட்டிருக்காரு. பொதுவா பிக் பாஸ்ல இருந்து வெளியே வர போட்டியாளர்களுக்கு பட வாய்ப்பு ஒன்றும் பெருசா அமையறதே இல்லை. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கிடைக்கிற புகழ் ஒரு காணொளி மாதிரி தான் இருக்கும். வெளியே வந்து சில வாரங்களுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு சில போட்டியாளர்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு சூப்பரா அமைஞ்சு அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போயிருவாங்க. அந்த வகையில ஆரிக்கு பிக் பாஸ் கொடுத்த புகழ் அவர் வெளியே வந்த அடுத்த நிமிஷத்துல இருந்தே பயன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. சௌரிய ப்ரொடக்ஷன் சுப்பையா மற்றும் அபின் டைரக்ஷன்ல சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ற ஒரு படத்துல ஆரியை வச்சுதான் ஹீரோவா கமிட் ஆயிருக்கிறாரு. அதுல வந்து ஆரி போலீஸா நடிக்க போறதா சொல்லப்படுது. வித்யா பிரதீப் ஹீரோயினியா நடிக்க போறாங்க. இந்த படம் இன்வெஸ்டிகேஷன் கிரைம் கமர்சியல் த்ரில்லரா உருவாக்கப்பட்டு வருது. இந்த படத்தை குறுகிய காலத்துல முடிச்சு ரிலீஸ் பண்ற ஐடியால தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பல விளம்பர படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வந்த சௌரிய ப்ரொடக்ஷன் சுப்பையா மற்றும் அபின் ஃபர்ஸ்ட் டைமா தமிழ்ல சினிமா ஒன்னா சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. வெளிநாடுகளில் 10 வருடங்களுக்கு மேல சினிமா எடிட்டராகவும் இந்தியாவில் செலிப்ரேட்டிவ் போட்டோகிராஃபராகவும் பயணம் பண்ணிட்டு வந்த அபின் தன்னுடைய அடுத்த கட்ட பயணமா கதை திரைக்கதை வசனம் எழுதி இந்த படத்தின் மூலமா இயக்குனராக அறிமுகமாயிருக்கிறாரு. ஆரி அர்ஜுனா, வித்யா பிரதீப் லீட் ரோல் பண்ற இந்த படத்துல முனிஷ்காந்த் உட்பட பலரும் முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிட்டு வராங்க. இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் மற்றும் ஆர் சுந்தரராஜன் மற்றும் பலர் இந்த படத்துல ஊக்க விழாவில் கலந்துக்கிட்டு படக்குழுவா வாழ்த்தி இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைமா ஒரு கஃப் ஸ்டோரி ஸ்கிரிப்ட் பண்றதுல ஆரி அர்ச்சனா தன்னுடைய சந்தோஷத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட்டிங் சென்னையில தொடங்கி அடுத்தடுத்த ஷெட்யூல் மதுரை, திண்டுக்கல், பழனி உள்ளிட்ட நகரங்களில் ஷூட்டிங் நடைபெற இருக்கு. இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணின ஸ்டெர்லின் நித்யா இந்த படத்துக்கு மியூசிக் பண்றாங்க. ஏற்கனவே ஆரி நடிச்சு முடிச்சிருக்கிற 4 படங்களுமே அடுத்தடுத்த ரிலீஸுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. இந்த நிலையில இந்த படம் பெரிய அளவுல ஹிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஆரி திரையுலகில நடிக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.